வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இந்தியாவினுடைய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூன்று சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அதே போல தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் அமைப்பைச் சேர்ந்த காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல் பொது காப்பீட்டு நிறுவன சங்கத்தை சேர்ந்த ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மூன்று விருந்தினர்களையும் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஜோதி சிவஞானம் ஐயா, உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றிற்கு பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட், உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எல்லா நாடுகளும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தார்கள் ஒவ்வொரு மக்களும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருந்தது தான் உங்களுடைய கருத்து? இல்லைங்க, எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இது அமையல. மக்களோட எதிர்பார்ப்பில் அவங்க வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு பெரிய முன்னோட்டம்லாம் கொடுத்தாங்க. இது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு பட்ஜெட்னாங்க. இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நிதியமைச்சகம் சொன்னாங்க. வி ஷேப் ரெக்கவரி இருக்கும் பொருளாதாரத்தில், அதுக்கு இந்த பட்ஜெட் உதவும்லாம் நிறையா சொன்னாங்க. அது மாதிரி கூட அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அது அமையல. என்ன காரணம் அப்படின்னா, ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா, இந்த இந்த பட்ஜெட் வந்து இந்த கொரோனா இந்த கோவிட் வந்து நம்ம வாழ்நாளில் சந்தித்திராத அளவுக்கு வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து புரட்டி போட்டது. அது இந்த நோய் மட்டும் காரணம் இல்லை, இந்த நோய்க்கு முன்னாடியே பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வந்துகிட்டு இருக்குது. டிமானிட்டைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 8.3 இருந்தது வளர்ச்சி விகிதம், ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம். அது 7, 6 அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் சரிந்து, கடந்த ஆண்டு வந்து 4 வந்து சரிந்திருந்தது. அப்புறம் 4 அது கீழே விழுந்திருக்கு. அந்த 4 வந்து அவங்க வந்து அதிகமாக ஒரு 3.5% வந்து மேல் நோக்கி உயர்த்தி மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து சென்ற வருடமே வந்து வளர்ச்சி எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதிலிருந்து இது வந்து கீழே 24% விழுந்தது. ஏன் 24% விழுந்ததுன்னா, மற்ற நாடுகள்லாம் ஒரு 60 எஸ்பிஐ ஒரு சராசரியாக இட்டு பார்த்தா அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து வீழ்ச்சி இல்லை. இப்போ இந்த ஆண்டுக்கே, முழு ஆண்டுக்கே எடுத்துங்க, முழு ஆண்டுக்கே வந்து இந்த வளர்ச்சி அடைகிற நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம், அந்த நாடுகள் வந்து சராசரியாக 2.4% தான் வந்து சுருங்கியிருக்கு அவங்களுடைய பொருளாதாரம்லாம். ஒட்டுமொத்த வளரும் நாடுகள் அத்தனையும் இந்தியா வந்து 7.7%. நம்ம வந்து 7.7% மட்டும் இல்லை, அதை வந்து மற்றவங்கெல்லாம் வந்து 10% கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 நம்மளை ஒட்டி உள்ள பங்களாதேஷோ இல்லை பாகிஸ்தானோ மற்ற இந்த ஒட்டுமொத்த வளரும் நாடுகளை விட நம்ம 4 வந்து நம்ம பொருளாதாரம் சுருங்கியிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, இவங்க எந்த விதமான அந்த ஸ்டிமுலஸும் ஊக்கம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணாங்க. நிதியமைச்சகம் வந்து ஒரு 17 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணதாகவும், ரிசர்வ் வங்கி வந்து ஒரு 12.8 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணதாகவும் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து இவர்கள் வந்து கிளைம் பண்ண, கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணதாக கிளைம் பண்ணாங்க. அது எதுவும் இல்லைங்கிறது வந்து தெரியுது. அவ்வளோ செலவு பண்ணியிருந்தா இந்த பொருளாதாரம் வந்து -10% வந்து சுருங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருடம் நம்ம ஜிடிபி வந்து 225 லட்சம் கோடி இருக்கிறதா எதிர்பார்த்தோம், அது வந்து 195 லட்சம் கோடியாக வந்து சுருங்கி இருக்குது. அது அதற்கும் கீழே, இப்போ பிரணாப் சென் இவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அது 150 லட்சம் கோடிக்கு கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்குங்கிறது பின்னாடி தெரியும். பட் என்னன்னா, பொருளாதாரம் ஒரு நம்ம வாழ்நாளில் சந்தித்திராத அளவுக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதற்கு கொரோனா மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து அந்த பொருளாதாரம் சரிந்து வர்றது. இதன் விளைவு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இதுக்கு முன்னாடியே வந்து 45 வருடத்தில் இல்லாத அளவுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குன்னு வந்து என்எஸ்எஸ்ங்கிற ஒரு புள்ளிவரம் சொன்னிச்சு. அதை வந்து அவங்க வெளியிடலை, லீக் ஆணிச்சது, அதை வெளியிடலை. பட் இப்போ வந்து நல்ல தெளிவாக தெரியுது, நிறையா அறிக்கைகள் வந்து சிஎம்ஐன்னு ஒரு டேட்டா சொல்லுது, அது 9-10% மாதம் மாதம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறாங்க. ஸோ நம்ம முடக்கு, நாங்கள் பொருளாதாரத்தை முடக்கும் போது உடனே நிறுவனங்கள்லாம் வந்து வேலையிலிருந்து பல பேர் எடுத்தாங்க, சில பேரை வச்சுருந்தாங்க ஆனால் சம்பளம் கொடுக்கல, சம்பளத்தை குறைச்சி கொடுத்தாங்க.
வேலை நேரத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க. 8 மணி நேரத்துக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அந்த நம்ம இப்போ டிராவலுக்கான டயத்தையும் சேர்த்து வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வந்து வேலையெல்லாம். ஸோ இப்படி பல்வேறு வகையில் வந்து இப்போ ஒரு ஒரு கணிசமான மக்கள், அதாவது ஒரு முறைசாரா துறையில் இருக்கக்கூடிய ஒரு 96%, ஃபார்மல் செக்டார்னு சொல்கிற ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அதையும் வந்து கடுமையாக பாதித்திருக்கு. நகர்ப்புறத்தில் இருக்கிற அந்த துறையும் வந்து கடுமையாக பாதி. இதனோட ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு தேவை குறைஞ்சி தான் பொருளாதாரம் கீழே விழுந்திருக்குது. யாரும் வந்து நுகர்வு செய்யலை, செலவு செய்யலை. இப்போ முதலீட்டாளர்கள்ட்டருந்து தேவை வரும், அது என்னென்னா முதலீட்டு தேவை. அதுவும் வந்து 36%, அது கிட்டத்தட்ட 24% விழுந்திருக்குது. நாளைக்கு ஒன்றும் இப்போ நியர் ஃபியூச்சரில் வந்து அவங்க யாரும் வந்து முதலீடு செய்ய போகிறதில்ல. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற முதலீட்டு திறன், உற்பத்தி கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அது வந்து கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து 70% கீழே வந்துருச்சு. இப்போ வந்து அது 60% கீழே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நல்லா காட்டுது, தேவை கொலாப்ஸ் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ஸ்டிமுலஸ் ஃபுல்லாக வந்து கடன் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. கடன் எதுக்குன்னா சப்ளையை, உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே உற்பத்தியை ஊக்குவிக்கிறது பிரச்சனை இல்லை, உற்பத்தி இருக்குது, வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா வேலை இழப்புகளும் வருமான இழப்புகளும் ஏற்பட்டதுனால வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அது அவங்க தெரிந்தும் வந்து அதை வந்து சரியா அதை அணுகாம பொருளாதாரம் இது மாதிரி இருந்து. ஸோ இப்போ வந்து சொன்னாங்க என்னன்னா, ஊக்குவிப்பதற்கான வேலைகளை செய்யறாங்க, வாங்கும் திறனை வந்து அதிகரிக்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொருளாதாரத்துல உற்பத்தியை ஊக்குவிப்பது அப்படின்றது நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவது, அவங்க கடன் பெறுவதை எளிதுபடுத்துவது, அவர்களுக்கு முதலீடு கிடைக்கும் உறுதி செய்வது, இதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும் பொழுது வாங்கும் திறன் அதிகரிக்கும். இந்த வகையில பார்க்க போனா அது ஒரு வகையில சரியாக தோன்றது. இல்லைங்க, அதாவது ஒரு ஒரு பொருளாதாரத்துல வந்து அளிப்பும் தேவையும் வந்து ரெண்டு பகுதி. அளிப்பு இல்லைங்கிறப்ப, சப்ளை இல்லைங்கிறப்ப நீங்க அதை பண்ணலாம். இப்ப உற்பத்தி திறன் வந்து 60% கெப்பாசிட்டி, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு 100,000 யூனிட் உற்பத்தி பண்ணலான்னா அவங்க வந்து 600 யூனிட் தான் இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,000 யூனிட் விற்க முடியல. இப்போ இது நோய்க்கு முன்னாடியே பார்த்தீங்க, நிறைய பொருட்கள் விற்கல, கார் விற்கல, டிராக்டர் விற்கலன்னு இப்போ செய்திகள்லாம் பத்திரிகையில தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இல்லையா. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க முழுமையா உற்பத்தி பண்ண மாட்டாங்க, குறைவா உற்பத்தி பண்றாங்க. அவங்க கெப்பாசிட்டிய ஆட்களை குறைப்பாங்க, வேலையில இருந்து லே ஆஃப் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பீரியட்ல நிறைய அதை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அந்த எக்ஸஸ் கெப்பாசிட்டி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இப்போ அதிகமாயிருக்குது. அவங்க முழுமையா உற்பத்தி, ஏன்னா 3 மாதம் சுத்தமா முடங்கி இருந்தாங்க. இப்போ அதற்கப்புறமும் வந்து முழுமையா வந்து எல்லாம் ஓப்பன் ஆகல. அப்படிங்கும்போது அவங்க இருக்கிற பிளான்ட்டையே வந்து முழுமையா பயன்படுத்தலங்கும் போது அவங்க எப்படி மேற்கொண்டு முதலீடு செய்வாங்க. இன்னொரு இது வந்து, நாளைக்கு இப்ப முதலீடுங்கிறது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை, நாளைக்கு எப்படி இருக்கும் பொருளாதாரங்கிறத பொறுத்துதான் முதலீடு. நாளைக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த கன்சியூமர் கான்பிடென்ஸ், ப்ரொடியூசர் கான்பிடென்ஸ்னு ஆர்பிஐ வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க. அதாவது நாளைக்கு நம்ம வந்து எப்படி இருக்குங்கிற நம்புறோம், எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது வந்து ரொம்ப படுமோசமா இருக்கு, ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அது அப்படின்னா வந்து யாரும் முதலீடு பண்ண மாட்டாங்க. நாளைக்கு எனக்கு நல்லா ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் முதலீடு பண்ணுவேன். நாளைக்கு எனக்கு வந்து கேள்விக்குறியோ அச்சமோ இருந்ததுன்னா நான் முதலீடு பண்ண மாட்டேன். ஸோ அதனால சப்ளை பிரச்சனை இல்லை, டிமாண்ட் தான் பிரச்சனை. டிமாண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பொருளை உற்பத்தி பண்ணுற பொருளை விற்க முடியும்னு தெரிஞ்சா அவங்க தாராளமாக உற்பத்தி பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் அவங்கள ஊக்குவிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, அதனால வந்து அவங்களே வந்து அதிகப்படுத்திடுவாங்க உற்பத்தியை. இருக்கிற பிளான்ட்டுக்கே வந்து ஃபுல்லாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண முடியலங்கிறப்ப நான் ஏன் இப்போ மாருதி காரோட அந்த ஆர்என் பார்கவா வந்து தெளிவாக சொன்னார், நாங்கள் எங்களோட சக்ஸஸுக்கு, எங்களோட வெற்றிக்கு வந்து ஒரே ஒரு காரணம் என்னன்னா நாங்கள் வந்து என்றைக்குமே இன்வென்ட்ரி வச்சுக்க மாட்டோம். இன்வென்ட்ரினால் உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் மாருதியில் போய் ஒரு கார் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மினிமம் ஒரு ஒரு சில மாதங்கள் எடுத்துக்குவாங்க. ஒரு சில கார்கள் உடனே கொடுத்துருவாங்க,
சப்ளை இருந்ததுன்னா மற்ற கார்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 2-3 மாதம் எடுத்துக்குவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்க ஆர்டரின் பேர்ல தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, தேங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது நஷ்டம், முதலீடு, இது மாதிரி நிறைய அவங்க. ஸோ அவங்க சொன்னது எங்க வெற்றிக்கு என் ரகசியம் வந்து நாங்கள் என்னைக்குமே இன்வென்ட்ரியை வச்சுக்க மாட்டோம், அதாவது உற்பத்தி பண்ணி ஒரு நாள் கூட நிற்காது. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபுல்லாக உற்பத்தி பண்ண மாட்டாங்க, விற்கிறது முடியலங்கிறப்போ அதை பண்ண மாட்டாங்க. அதனால சப்ளை பிரச்சனை இல்லை, தேவை தான். தேவைக்கு அடிப்படையில் வந்து வேலை வாய்ப்பும் வருமானமும் இருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் செலவு பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு நாள் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்களே, அவங்க வந்து அடுத்த வேலைக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் தானே இறங்கி 1000-கணக்கான கிலோமீட்டர் நடக்கணும்னு துணிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அவங்க ஏன் அது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க? நீங்களும் நானும் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களால் நடக்க முடியுமா? நம்மளெல்லாம் 1000 கிலோமீட்டர்லாம் அந்த துணிச்சல் வருமா? போய் சேர்ந்துருவோம்னா அப்போ எந்த ஒரு கம்பல்ஷன் இருந்தால் அவங்க போவாங்க? எந்த ஒரு அழுத்தம் இருந்தால் இங்கே பாருங்கள், நம்ம உயிரையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு, வேலை இல்லை, உணவு இல்லை, தங்க இடம் இல்லை, அதனால போயிடணும்னு கிளம்புறாங்க. அது மாதிரி உள்ளவங்க தான் வந்து 94% இந்த முறைசாரா துறையில இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய வருமானம் பற்றியெல்லாம் வந்து சர்வே இதெல்லாம் இருக்குது. அதிகபட்சமே அவங்க வருமானம்லாம் வந்து 2500 ரூபாயிலிருந்து ஒரு 5000, உயர்ந்தபட்சம் 10000, 10000 கீழே தான் அவங்களுடைய மாத வருமானமே. இது மாதிரி உள்ளவங்க தான் அதிகமா இருக்காங்க. இவங்க செலவு பண்ணலன்னா இந்திய பொருளாதாரத்துல ஒன்றும் இல்லை. சரி, அது இன்னைக்கு நடந்திருக்குது. ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், அவர்களுக்கு நேரடியா இதான் உதவி செய்வாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த இது எதுவுமே செய்யல. அவங்களுக்கு நேரடியா டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வருடமா அந்த லாக்டவுன் அறிவித்ததுல இருந்து, அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ பார்த்ததுல இருந்து, அவங்க மட்டும் இல்ல நகர்ப்புறத்துல இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அதே மாதிரி மோசமான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க அது இல்லாமல் இங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே மைக்ரேட் ஆகி சவுத்துலேருந்து இங்கெல்லாம் வந்தவங்கலாம் இடம் மாறி போனதை நம்ம பார்த்தோம். இங்கே வேலை இல்லைங்கிறப்ப வந்து இங்கிருந்துலாம் மைக்ரேட் ஆகி குடும்பத்தோட வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்படி வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிடுமாங்க, அதில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நிவர்த்தி பண்ணாதான் தேவை வந்து ரிவைவ் ஆகும், தேவை ரிவைவ் ஆனாதான் பொருளாதாரம் முன்னாடி வரும். நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கிறல, தேவையை ஒரு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணுங்கிறது தான் அதனோட அடிப்படையான. சரி ஜோதி சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து கிடைக்கப்பட்டது. தேவையை அதிகரிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இதில் இடம்பெறவில்லை என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஆனந்த் சார், இப்போ நான் தொடக்கத்துல சொன்ன போது குறிப்பிட்ட அந்த விஷயம்தான், ஒரு மிகப்பெரிய இதுவரை உலகம் கண்டிராத ஒரு பெருந்தொற்றிற்கு பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு பட்ஜெட். இந்திய பொருளாதாரம் இப்ப ஜோதி சார் சொன்ன மாதிரி அதற்கு முன்னரே வந்து வீழ்ச்சியில தான் இருந்தது. பெருந்தொற்று ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க தள்ளி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசு தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும். அதனுடைய ஒரு பகுதியாக பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை விற்பது, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்ஐசி போன்ற அந்த நிறுவனங்களினுடைய பங்குகளை விற்பதை உறுதி செய்வது, இந்த மாதிரியான அந்த நடவடிக்கைகள் இது சரியா தவறா? தவறு. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு பெரும் தொற்றுக்கு பிறகு போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது. இவர்களும் அந்த எதிர்பார்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகின்ற வகையில் நெவர் பிஃபோர் லைக் பட்ஜெட் அப்படின்னு சொன்னார்கள். இதுவரை கண்டிராத பட்ஜெட் அப்படின்ற விளம்பரம் பண்ணுவது போல விளம்பரம் பண்ணார்கள். ஒரு வாரத்து சினிமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் படம் வந்த பிறகு தான் தெரியுது அது பெரிய ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வருடா வருடம் இவர்களுடைய பட்ஜெட் படம் வந்து ஃப்ளாப்பாகிற பட்ஜெட்டாக தான் படமாக தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அந்த ஃப்ளாப் என்பது இருக்கு. குங்குமம் பத்தகத்துக்கு நல்லா விளம்பரம் வருவாங்க போடுவாங்க, பக்கத்துக்கு பக்கம் சுவாரஸ்யம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பக்கத்துக்கு பக்கம் தனியார் மயமாக்கலுக்கான கோரிக்கை இது விஷயங்களை இதுல ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் நீங்க சும்மா எடுத்து பாத்தீங்கன்னா 2வது பக்கம் 3வது பக்கத்துல தொடங்கி கடைசியா இருக்க பக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பக்கத்துக்கு பக்கம் ஏதாவது ஒண்ணு, இத ரோடை கொடுக்க போறேன், ஏர்போர்ட்டை கொடுக்க போறேன், இதை கொடுக்க பவரை கொடுக்க போறேன், இன்சூரன்ஸை கொடுக்க போறேன், இப்படி கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாமே தனியார் மயமாக்கல் தான். அப்போ முழு சேல் என்பது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் மக்களுடைய வரி பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட துறை முழுவதும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரூல் பண்ணக்கூடிய ஆட்சி செய்பவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மாறலாக ஒரு எத்திக்கலாக இதை செய்வதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த பட்ஜெட்டோட டெபிசிட்டை சரி செய்வதற்காக
இன்னைக்கு பொருளா எல்ஐசி பங்குகளையும் இன்சூரன்ஸ் துறையில் மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட பங்குகளையும் வங்கி பங்குகளையும் மற்ற எல்லாவற்றையும் தனியாருக்கு உரியது என்று அரசு என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அரசுக்கு இன்னைக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அரசுக்கு நிதி நெருக்கடி இருப்பதற்கான முக்கிய காரணம் என்பது அரசு வரிகளை ஒழுங்காக வசூல் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் என்று சொல்வார்கள், மறைமுக வரி, நேரடி வரி என்று சொல்வார்கள். மறைமுக வரி என்பது 130 கோடி மக்கள் மீதும் திணிக்கப்படுகின்ற வரி. இப்போ காந்தி சார், இப்போ இந்த பட்ஜெட்ல குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய துறை சார்ந்த ஒரு விஷயம், மக்களுக்கு வந்து மின்சாரத்தினுடைய மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஆகக்கூடிய அந்த செலவை குறைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த சேவையை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதை வந்து அதிகப்படுத்துவது, அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து குறைந்த விலையில் மின்சாரம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது, ஒரு 2 பேர் 3 பேர் அந்த சர்வீஸை கொடுக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியின் அடிப்படையில் இறுதியாக அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சேவையை பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்பெறுவார்கள். இது லாஜிக்காக பார்க்கும்போது சரியாக தோன்றுறது, ஆனால் உங்களுடைய துறையினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது சரியானதா? ஏற்கனவே காம்படிஷன் என்ற ஒரு விஷயத்தை தான் மின்சார சட்ட திருத்தமும் சொல்லுகிறது. 91 வந்த பொழுதும் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கை அறிவிப்பெல்லாம் பார்த்தால், உதாரணமாக டாரிஃப் பாலிசி என்று இருக்கிறது, டாரிஃப் பாலிசி அதாவது மின்சார கட்டணம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாய்ஸ் சரியா கேட்கல மைக் பற்றி விவரிக்கக்கூடிய அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கையை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், த டாரிஃப் மஸ்ட் பி இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும், அதாவது அவர்களுக்கு நஷ்டமே வராது, அவர்களுக்கு வந்து காம்படிஷனில் வந்து அவங்க வந்து தோற்று போயிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார பாதுகாத்துட்டு, அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய துறையை நீங்கள் இப்போ காம்படிஷன் சொல்றது வந்து எந்த விதத்தில் பொருத்தமானதில்லை. நீங்கள் மின்சாரத்துறை எடுத்து மின்சார கொள்முதல் பண்ணணும்னு சொன்னால் முதலீட்டு கட்டணம் என்று ஒன்று நிரந்தரமாக இருக்கிறது. மொத்த முதலீடு எவ்வளவு இருக்கிறதோ அதில் கிட்டத்தட்ட 20% அவங்க மின்சாரம் வாங்கினாலும் வாங்கலைனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. அதைத்தான் நீங்கள் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ விநியோக நிறுவனங்கள் என்ன செய்ய முடியும்? மின்சாரம் என்பது தினமும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. காலையில் கொஞ்சம் கூட இருக்கும், மத்தியானத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், மாலையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இரவில் கொஞ்சமும் இல்லாமல் இருக்கும். ஆக நேரத்துக்கு நேரம் மாறுபடக்கூடிய ஒரு பொருள். அப்போ மின்சார தேவையை வாங்குவது என்பது காம்படிஷனில் இல்லை. அவங்களுக்கு முதல்ல அவங்க அவங்கள பாதுகாத்துடுறாங்க, அதுக்கப்புறமா இவங்க வாங்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நிற்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்த பிறகு இது 6வது ஆண்டுகள் முடிந்து விட்டது, 6-7வது ஆண்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை 3 தடவை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. 3 தடவையும் சட்ட திருத்தத்தை எந்த மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட அந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு அந்த 3 சட்ட திருத்தங்களும் கைவிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு புதிதாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நமக்கு புதிதாக விளங்க மாட்டேன் என்கிறது. ஏனென்றால் கடந்த முறை பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் கிரிட்ன்றதுதான் ஏற்கனவே இருக்கு. இந்தியா முழுவதும் ஒரே கிரிட் தான் இருக்கு. புதுசாக ஒன் கிரிட் ஒன் நேஷன்ங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு திரும்பவும் காம்படிஷன் என்று சொல்றார். ஆக மின்சாரத்தின் கொள்முதல் விலை அதிகமாக இருக்கும் பொழுது விற்பனை விலை வந்து காம்படிஷனால மட்டும் குறையாது, கொள்முதல் விலையை குறைச்சால் மட்டும்தான் அது சாத்தியமானதா இருக்கும். காம்படிஷனை உருவாக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றது அப்படின்னா, இப்ப வந்து அரசு வந்து மின்சாரத்தை மக்களுக்கு அவர்களுடைய தேவையின் கருதி விவசாயிகளுக்கு இலவசமாகவும், இப்போ நுகர்வோருக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு வந்து மானிய விலையிலையும், அப்போ ஒரு பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக விலையிலையும் கொடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை அரசு வச்சிருக்கு. இப்ப இவங்க காம்படிஷன் சொல்லும் பொழுது ஒரு தனியாரைத்தானே அவங்க சொல்றாங்க. இப்ப தனியார் மின்சார உற்பத்தி மின்சார விநியோக நிறுவனங்கள் அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்களா? டாரிஃப் பாலிசி டாரிஃபினுடைய படிமானங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய தனியாருக்கு கொடுக்கப்பட்டு வந்துவிட்டது. இன்றைக்கு தனியார் உற்பத்தி நிலையங்கள் தான் 90 இருந்ததை விட இன்றைக்கு தனியார் உற்பத்தி நிலையங்கள் இன்றைக்கு மத்திய அரசினுடைய உறவுகளை விடவோ மாநில அரசினுடைய மொத்த உற்பத்தி திறனை விடவோ இன்றைக்கு தனியார் உற்பத்தி திறன்கள் அதிகமாக
இருக்கிறது. அதே போல மரபுசாரா மின்சாரம் முழுக்க முழுக்க இன்றைக்கு தனியார் கையில் தான் இருக்கிறதே தவிர அரசு கையில் எதுவுமே இல்லை. ஒரு காரணம் சொல்லப்படுது எல்ஐசியுடைய பங்குகளை விற்பதற்கு. உண்மையிலே அக்கௌண்டபிலிட்டி இல்லாம தான் எல்ஐசி இருக்குதா? எல்ஐசியினுடைய நடவடிக்கைகளை அரசு கண்காணிப்பு எல்ஐசி என்பது ஒரு கோட்ரன் கம்பெனி என்று சொல்லப்பட்டாலும் கூட அதுல வந்து கவர்மெண்ட் நாமினி டைரக்டர்ஸ் என்பது இருக்காங்க. எல்ஐசியுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஐஆர்பி என்று சொல்லக்கூடிய ரெகுலேட்டருக்கு சப்மிட் பண்ணப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை எல்ஐசியுடைய அக்கௌண்ட்ஸ் என்பது சிஏஜியால் ஆடிட் செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டியில் வைக்கப்பட்டு பின்னர் தான் அப்ரூவ் செய்யப்படுகிறது. பாராளுமன்றம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் சபை. 534 543 எம்பிக்கள் என்று சொன்னால் அவர்கள் 130 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எம்பிக்கள். அந்த சபையில் ஒரு அறிக்கையை வைத்த பிறகு அதற்கு பிறகு அக்கௌண்டபிலிட்டி என்று எதை சொல்கிறார்கள் என்று அரசை தான் கேட்க வேண்டும். தனியார் கம்பெனிகள், எந்த தனியார் கம்பெனிகள் பாராளுமன்றத்தில் அக்கௌண்ட்ஸ்களை வைத்து சப்மிட் பண்றார்கள் என்று தெரியவில்லை. இன்னொன்று, இவர்கள் சொல்வது என்னவென்றால் ஜெனரல் பாடி என்று சொன்னால் அது பப்ளிக் ஷேர்ஸ் விடப்பட்டால் பப்ளிக் வந்து கேள்வி கேட்பார்கள் என்று சொல்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வைக்கப்படுகின்ற எல்ஐசியோட அக்கௌண்ட்ஸை யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிறது, யார் வேண்டாலும் பார்த்து கேள்வி கேட்கலாம். நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறப்படுகிறது என்று சொல்லுவோம். உதாரணத்திற்கு அந்த பப்ளிக், அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல கலந்துப்பார்கள் என்று நீங்க சொல்ல வேண்டும். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 60 கோடி பேர் ஷேர் கம்பெனி ஷேர்ஸ் வித்திருக்கலாம். ஆனா ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல கலந்து உள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக 1000 பேர் இருக்கும், 2000 பேர் இருக்கும் அதிகபட்சமாக நான் சொல்றது. இவர்கள் வந்து கலந்து கொள்ளுகின்ற ஒரு ஜெனரல் பாடியில கேட்கப்படுகின்ற கேள்வியில் 1 நபர் 2 நபர் 5 நபர் 100 நபர் கேள்வி கேட்கிற கேள்வி கூட எந்த கேள்விகளுமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை மீறி அந்த கேள்விகள் வந்து புது விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நமக்கு தெரியும் பல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பல ஜெனரல் பாடி மீட்டிங் கலந்து கொண்ட அடிப்படையில் நான் சொல்றேன். நான் அது மேல இருக்கவர்கள் என்ன முடிவு பண்ணுகிறார்களோ அதுதான் முடிவாக மாறும். புதிய முடிவுகள்லாம் இன்னைக்கும் வந்தது கிடையாது கேள்விகள் கேட்டு. ஆனால் இது ஒரு டெமோக்ரஸி என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சொல்கின்றோம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களுடைய டெமோக்ரஸி என்பது 130 கோடி மக்களும் கேள்வி கேட்கின்ற அளவில் அறிக்கைகள் என்பது வைக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்கின்றோம். அப்படி அக்கௌண்டபிலிட்டியே இல்லை என்று சொன்னால் 1956 வெறும் 5 கோடி தான் அரசால் கொடுக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கு 32 லட்சம் கோடியை தாண்டி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் இப்படி ஒரு நிறுவனம் இல்லை என்பதுதான் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஐபிஓ விடுவதே ஏன் எல்லாரும் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் ரிலையன்ஸை காட்டிலும் ஒரு மிக பெரிய நிறுவனமாக ஐபிஓ விடும்போது எல்ஐசி வந்து நிக்குது. அப்போ இந்தியாவில் இதுவரை உருவாக்கப்பட்ட நிறுவனங்களிலே ஒரு பொதுத்துறை நிறுவனம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பது இதுதான் இதோட எஃபிஷியன்சியை காட்டுகிறது, இதுதான் இதோட அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் காட்டுது என்று பாக்குறோம். ஆனால் அரசோட நோக்கம் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அரசோட நோக்கம் என்பது ஒரு சின்னதாக கொடுக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் இன்னைக்கு 32 லட்சம் கோடியாக வளர்ந்திருக்குது என்று சொன்னால் அரசுடைய நண்பர்களுக்கு, அரசுடைய கார்பரேட் குரோனிக் கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய கார்பரேட் நண்பர்களுக்கு இதனுடைய பங்கை கொடுக்க முடியுமா என்று அரசு யோசிக்கிறது. ஏற்கனவே பல விஷயங்களில் அரசாங்கம் இன்னைக்கு அவர்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பக்கத்துக்கு பக்கம் இன்னைக்கு வந்து தனியார் மயமாக்கல் என்பது அவர்களுக்கான தனியார் மயமாக்கலாகத்தான் மாறி இருக்கிறது. பார்க்கறது ரோடாக இருந்தாலும் சரி, போர்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதமே இன்றைக்கு எல்லாமே தனியாருக்கு கொடுக்கும் என்று சொல்லும் போது உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை அப்படியே எடுத்து கொடுப்பது என்பது ரொம்ப எளிதான அவர்களுக்கு விஷயம். அதைத்தான் இன்னைக்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறது, அதுதான் இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்கிறது. அதுவே எல்ஐசி நிறுவனம் என்பது ஒரு மக்களின் நிறுவனம், அது மக்களின் வரி பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நிறுவனம், ஆகவே தான் அது கொடுக்க கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். ஜோதி சார், இப்போ அரசினுடைய அந்த ஒரு நெருக்கடி, இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு அரசு இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பதை அரசு தரப்புல இருந்து நியாயப்படுத்துறாங்க. சங்கங்கள், பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்த சங்கங்கள் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த 2 மாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஆக்சுவலா அங்க நடக்கிறது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா. நான் வந்து அதை உதாரணத்துக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது நடக்கல. இந்த பட்ஜெட் இப்போ 2020-21 இப்போ நடக்கிற நிதியாண்டுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து 215,000 கோடி வந்து நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதில் 15,000 கோடி தான் ரியலைஸ் ஆயிருக்கு. ஸோ இதை யாரும் வாங்கறதுக்கு தயாரா இல்லை, இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது. ஸோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன செஞ்சாங்க, HPCL வந்து நாங்கள் விற்கிறோம் அப்படின்னாங்க, இந்துஸ்தான் பெட்ரோலியம். யாரும் வாங்கலங்கிறப்ப என்ன பண்ணாங்க, ஓஎன்ஜிசியை போய் நீ அந்த ஷேரை வாங்குன்னு சொல்லி. ஓஎன்ஜிசி நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம்,
இன்டர்நேஷனல் லெவலில் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி, அது ப்ராஃபிட்டபிள், டிவிடென்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல கம்பெனி, நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை போய் நீ வாங்கினோன்னா அவங்கள உள்ள இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் அந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் அவங்கெல்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அதை மீறி வந்து அரசு வந்து, அதாவது அவங்க முதலீட்டுக்கு வச்சிருக்கிற பணம், அந்த பணத்தை போய் ஹெச்பிசியில் வாங்க சொல்கிறது. ஸோ பொதுத்துறை நிறுவனம், ஒரு நிறுவனம் போய் இன்னொரு நிறுவனத்தை வாங்குது, அது என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்? அது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அவசரத்துக்கு அதை மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பண்ணி என்னாச்சு, ஓஎன்ஜிசி கீழே போகுது, அதனுடைய வேல்யூவேஷன் கீழே போய் அது இன்னைக்கு வந்து கிராஷ் ஆகிற தொண்ணூறு அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு இவங்க இது மாதிரி பண்ணதுனால, மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் அடிப்படையான விஷயம். இன்னைக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பத்தி பேசியிருக்கிறாங்க. இதற்கு முன்னர் கூட பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றது நடைமுறையில இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு பலனை கொடுத்திருக்கு, எதிர்பார்த்த பலனை கொடுத்திருக்கா? ஏன்னா மீண்டும் இன்னைக்கு வந்து சில துறைகள்ல மேம்படுத்துவதற்கு பிபிபி மாடல் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? பிபிபி மாடல் என்பதே ஒட்டு மொத்தமாக பிரைவேட்டுக்கான ஏற்கனவே இருக்கக்கூடிய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் யூட்டிலைசேஷனுக்கு மாத்துறதுங்கிறது தான் அந்த பிபிபி மாடல். ஆக பிபிபி மாடலுங்கிறது டைரக்ட் பிரைவேட்டைசேஷனுக்கு கொடுத்தானா ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக விற்கணும் அவங்கக்கிட்ட, அப்படி விற்காமல் அவங்கக்கிட்ட இருக்கிற பார்ட் ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சுக்கணுங்கிறது தான் இதில். இப்போ இவங்க கூட டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இப்போ காம்படிஷனுங்கிறது சொல்லியிருக்காங்க. முதல் ஒரு விஷயம் என்னென்னா, காம்படிஷனுங்கிறதே என்னென்னா மானோபலி தான். இன்றைக்கி டெலிகாம் ஆரம்பித்த போது காம்படிஷன் சொன்னாங்க. டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸினுடைய இன்றைய நிலை என்ன இருக்குன்னு சொன்னால், வந்த மற்ற எல்லா கம்பெனியும் இன்றைக்கி முழுங்கி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை சாப்பிட்டு இன்னொரு கம்பெனியை சாப்பிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது ரெண்டு கம்பெனி மட்டும்தான், மூணாவது கம்பெனி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அரசு கம்பெனி மட்டும் காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அரசு நிறுவனம் வச்சுருக்கு. ஆக காம்படிஷன் மீன்ஸ் இட்ஸ் ஓன்லி மானோபலி. That will take time. அதே மாதிரி பிபிபி மாடலுங்கிறதுனுடைய தாத்பரியம், த தியரி இஸ் ஒன்லி திஸ், த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்லோவாக ப்ரைவேட்டுக்கு மாற்றுறது, டைரெக்டாக மாற்றாமல் ஸ்லோவாக மாற்றுறதுங்கிறது தான் அதனுடைய தியரியை. அந்த ப்ரைவேட் அந்த ப்ரைவேட்டைசேஷன் பார்ட்னர்ஷிப்பை பார்த்தணும். இப்போது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா கூட சொன்னாங்க, இப்போ பிபிபி இருக்க பிபிசியில் வந்து ஏன் ஓஎன்ஜிசி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்த இப்போ எல்லா ஷேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் எல்ஐசியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்ஐசியே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக அரசு வந்து அதனுடைய துறைகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அந்த வாஷிங்டன் கான்சென்சஸ் தான் கொஞ்சம் படிப்படியாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3,06,000 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஸ்மார்ட் மீட்டரு, ப்ரீபெய்டு மீட்டருக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ காம்படிஷன்னா தனியாருக்கு கொடுத்த பிறகு இந்த 3,00,000 கோடியை கொடுக்கு. அதாவது தனியார் வந்து எடுக்க தயாராக இல்லை, அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு 6,00,000 கோடி ரூபா உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதா அதனுடைய பொருளாக இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ நான் இதுக்கு முன்னர் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். அந்த டைமில் வந்து நம்ம தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய பதிலை வந்து தெளிவாக பெற முடியலை. இன்றைய பட்ஜெட் தாக்கலின் போது நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கன்சியூமருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆப்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது இப்ப அரசு வந்து மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஆப்ஷன் வரும்பொழுது இன்னொரு நபர் அங்க வந்து மின்சாரத்தை கொடுக்க வேண்டும், இன்னொரு நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிறுவனம் தனியார் நிறுவனமா தான் இருக்கணும், இன்னொரு அரசு நிறுவனத்தை அவங்க உருவாக்க வேண்டிய தேவை அங்க இருக்காது. சோ நிர்மலா சீதாராமன் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இன்னொரு தனியார் நிறுவனம் இனி மின்சார உற்பத்தி, மின்சார பகிர்மானம் அப்படின்ற அந்த விஷயத்த செய்ய இருக்கா? அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஏற்கனவே இன்றைக்கு வந்து டெல்லி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ப்ரைவேட் செக்டரும் இருக்காங்க, பப்ளிக் செக்டரும் இருக்காங்க. அது ஏன் வெற்றி பெறலை? அதே மாதிரி இன்றைக்கி காப்பீட்டுத் துறையை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி இருக்குது, அரசு நிறுவனங்கள் இருக்குது, தனியார் நிறுவனங்கள் இருக்குது. வெற்றிகரமாக இருக்கிறதுங்கிறது எல்ஐசி மட்டும்தான் இருக்குது, மற்ற தனியார் நிறுவனங்களெல்லாம் காப்பீட்டுத் துறையில் வெற்றி பெற முடியலை. அப்போ அங்கே ஏன் காம்படிஷன் சக்ஸஸ் ஆகலை? ஆக அந்த இடத்துல காம்படிஷன் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடியது விலை ஏதாவது குறைஞ்சி போயிருக்கா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய சப்சைடி கொடுக்கறது வந்து மாநில அரசு குறைஞ்சிருக்கா? எங்கேயுமே இல்லை. ஆக மின்சாரத்தின் விலை காம்படிஷனுங்கிறது விலையை பொறுத்தது, விலை என்பது உற்பத்தியை பொறுத்தது. உற்பத்தி அடைதலில் நீங்கள் விலையை நீங்கள் கட்டுப்படுத்தாத வரையில் இங்கே நடக்க முடியாது. நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு புது உதாரணத்தை எடுத்துக்கலாம். 2016 போட்ட ஒப்பந்தம், அதானி கூட போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய சூரிய ஒளி மின்சாரத்தின் விலை வந்து 7 ரூபாய் 1 பைசா. அரசு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால்,
நீங்கள் போடக்கூடிய ஒப்பந்தம் 25 வருஷத்துக்கு போடணும்னு சொன்னாங்க. 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. இப்போ மின்சாரத்தின் விலை வந்து 2.90 ரூபா. ஆனால் 25 வருஷத்துக்கு நீங்கள் 7 ரூபாய்க்கு தான் அவங்ககிட்ட வாங்க போகிறீங்க. ஆனால் அது ஒப்பந்தம், ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுங்கிறது சட்டம் சொல்லுது. இப்போது இதில் காம்படிஷன் வந்து எதை குறைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போது இந்த காம்படிஷன் வரக்கூடிய எல்லா வகையிலுமே சொல்கிறேன், காம்படிஷனுங்கிறதே வந்து என்னென்னா தனியார்களும் மானோபோலியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டிசைனை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை நம்ம இன்றைக்கி நிதர்சனமாக பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை வந்து டெலிகாம் தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீபெய்டு மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மின்சாரத்தை துறையை பற்றி என்ன தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ப்ரீபெய்டு மீட்டர்னால் யாரும் வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டாங்க, வெளியிலேருந்தே அப்படியே மீட்டர் எடுத்துக்குவாங்க, பணத்தை வாங்கிட்டு நம்ம டெலிகாமில் நடக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிகாமில் கண்ட்ரோல் பூலாக வந்து அந்த ஆப்ரேட்டர்கிட்ட இருக்குது. ஆனால் எலக்ட்ரிசிட்டியினுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா கன்சியூமர் எண்டில் இருக்குது. நீங்கள் விலையை உயர்த்திட்டீங்கன்னா அந்த இடத்துல திருட்டு அதிகமாகும். ஆக மின்சார பகுதியை, விநியோக பகுதியை தனியார்மயப்படுத்துறதுங்கிறது ஒரு நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயம். ஆனால் எந்த தனியாரும் வர தயாராக இல்லை. ஏன்னா இது உற்பத்தி துறை போல் சார்ந்ததல்ல, மக்களை சார்ந்தது, பரவி கிடக்கிறது. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற தொழில் இல்லை, இது தெருபூரா இருக்கிற தொழில், வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய விஷயம். ஆக பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். இது கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, அது சமூக அமைப்போட ஒன்றி இருக்கக்கூடிய விஷயம், மக்களோடு இணைந்து போன விஷயம், அவர்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அங்கே அரசு துறை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர தனியாரால் இது வெற்றிகரமாக நடத்த முடியாது. ஆனால் அவர் திரும்ப திரும்ப முயற்சிக்கப்படுகிறது, அது வெற்றியளிக்கப் போவதில்லை. அவர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் இன்றைக்கு 3 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஃபீடர் செப்பரேஷன்ஸ், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மறுபடியும் என்ன சொன்னால், தனியார் வந்தால் மட்டும் மக்களுடைய துயரம் தீரப்போவதில்லை, மக்களுக்கு கிடைக்க வேண்டியது என்பது தனியாக இருக்கு. அடிப்படையில் கொள்கை தவறாக இருக்கிறது. காம்படிஷன் என்று சொல்லிவிட்ட பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ்னு சொல்கிறது பாலிசி வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? காம்படிஷனாக காம்படிஷனை விட்டுறங்க. நீங்கள் எந்த தனியாருக்கும் வந்து சப்சைடி கொடுக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்சென்டிவ்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கா, ஏன்னா 7 ரூபாய்க்கு விற்ற மின்சாரம் உடனே 2 வருஷத்துக்குள்ளே 2.90 ரூபாய்க்கு வருதுன்னா அரசினுடைய பணம் தான் அது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுட்டி காட்டிருக்கீங்க. அரசு தரப்புல தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய காம்படிஷன் வந்து விலையை குறைக்கும், காம்படிஷன் விலையை குறைக்கும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இதே மாதிரிதான் டெலிகாம் துறையில வந்து பல நிறுவனங்கள் இருந்தது, அனுமதி வழங்கப்பட்டது. பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம், அந்த நிறுவனங்களினுடைய வருகைக்கு பிறகு அது வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காம்படிஷன் அப்படின்றது உண்மையிலேயே இல்லாமல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சுருங்கி கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிருக்கிறீங்க. அடுத்து ஆனந்த் சார், உங்கள்ட்ட நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா என்னன்னா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பொது காப்பீட்டு துறையில அந்த அந்நிய நேரடி முதலீட்டினுடைய அளவை உயர்த்தி அவங்க அறிவிப்பு வெளியிட்ட அதே நேரத்துல அந்த நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடோடு அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸை விதிப்போம், ஆனால் அவங்களுடைய நிர்வாகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அதாவது இவங்க முதல்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஆத்ம நிர்பார், ஆத்ம நிர்பார் என்று சொல்றார்கள். ஆத்ம நிர்பார் என்றால் செல்ஃப் ரிலையன்ஸ், சுயமாக அதனுடைய தன் சொந்த காலில் இருப்பது என்பதுதான் ஆத்ம நிர்பார்ல சொல்லக்கூடிய விஷயம். அதனால 74% அந்நிய நேரடி மூலதனத்தை ஏன் அனுமதிக்கிறார்கள் என்று புரியவில்லை. 49%-74% உயர்த்தினார் என்று சொன்னால் கட்டுப்பாடு முழுவதும் அந்நிய நாட்டு முதலாளிகளிடம் போகிறது. அப்ப கட்டுப்பாடு முழுவதும் அந்நிய நாட்டு முதலாளிகளிடம் போகிறது என்று சொன்னால் எல்ஐசியிலும் பொது காப்பீட்டுத் துறையிலும் உருவாக்கப்படுகின்ற பணம், அது மொபிலைஸ் செய்யப்படுகின்ற பணம், சேமிக்கப்படுகின்ற பணம், மக்களிடம் வசூலிக்கப்படுகின்ற பிரீமியம் மூலமாக வசூலிக்கப்படுற பணம் என்பது அதை எப்படி பயன்படுத்துவது என்பது இந்திய நாட்டு முதலாளிகள் அல்ல, இந்திய நாட்டு அரசு அல்ல, அந்நிய நாட்டு முதலாளிகள் கையில் போகிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்டாக மாற இருக்கிறது. நீங்க ஆத்ம நிர்பார் என்று சொல்லி இந்திய நாட்டில் இந்திய மக்களுடைய பணத்தை கூட உங்களால் பயன்படுத்த முடியாமல் போகிறது. அதுதான் இன்னைக்கு இந்த ஆத்ம நிர்பாஸ் 49%-74% உயர்த்துவது என்பது. கண்ட்ரோல்லாம் நாங்க வச்சிருப்போம்னா இவங்க கண்ட்ரோல்லாம் நமக்கு தெரியும். இவங்க கண்ட்ரோல் நம்ம ஊர் ஆளுங்க மல்லையாவையும் மோடியுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள். இவர்கள் இவர்கள் வந்து வெளில போறாங்க, அவங்க ஆளுங்களே வெளில போறாங்க. பணம் வந்து வெளில போறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டிஜிட்டல் மெத்தட்ஸ்ல வந்து இந்த பணத்தை மாற்றுவதோ எடுத்துட்டு போவதோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இப்போ அப்போ 49%-74% என்பது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக நான் இன்னைக்கு பாக்குறேன், மிக மோசமான அறிவிப்பாக நான் பாக்குறேன்.
எந்த காலகட்டத்தில் என்றால் எல்லா உலகம் முழுவதும் இன்றைக்கு தங்களுடைய சொந்த நாட்டில் பலப்படுத்த வேண்டும், நிதியை திரட்ட வேண்டும் என்று பண்ணி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் நிதி திரட்டப்படுகின்ற நிறுவனமான, மிகப்பெரிய அளவில் நிதி திரட்டப்படுகின்ற நிறுவனமான ஆயுள் காப்பீட்டிலும் பொது காப்பீட்டிலும் நிதி ஒரு லேமேன் கூட இந்த விஷயங்கள் தெரியும், ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட இரடா இப்படி பண்றாங்களே இந்த காலகட்டத்தில் தெரியும். ஆனால் இவர்கள்லாம் அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், இவர்களை கைட் பண்ணக்கூடிய பியூரோக்ராட்ஸ், இவர்கள்லாம் எப்படி இப்படியான அட்வைசஸ் என்பது கொடுக்கிறார்கள் என்பது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவே மிக பெரிய அளவில் மோசமான பொருளாதார பாதையில இவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதா நான் சொல்லிக்கொள்ள சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.